ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி ராகு சேர்க்கை இருந்தால், இந்த சனி ராகு சேர்க்கை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராசி மற்றும் லக்னத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் இருந்தாலும் சரி நவம்சில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த சனி ராகு சேர்க்கை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொல்லையை கொடுக்கும். இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஏன் தொல்லை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானும் பாவக்கிரகம், ராகுவும் பாவக்கிரகம், இவரும் இருட்டு இருட்டான கிரகம், சனியும் இருட்டான கிரகம், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் இருட்டான கிரகம். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, சனி ராகு எங்கே இருந்தாலும் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கும். வாழ்வா சால்வா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுலாம் கொண்டு வந்து நிறுத்தும். ஏன்னா அந்த அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அதை கெடுத்து விட்டுட்டுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ சனி ராகு வந்து லக்னத்தில் இருந்தால் உங்களுக்கே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும், அடிக்கடி விபத்து சார்ந்த விஷயம். அடுத்து ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலை, சரிங்களா? பணம் இல்லாத சூழ்நிலை, குடும்பம் அமையாத நிலைமை. மூணுல இருந்தால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நாலுல இருந்தால் வீடே பிரச்சனை, தாயின் சுகம் பிரச்சனை, உங்களுக்கும் சுகம் பிரச்சனை, தாயோட உறவு கெட்டு போச்சு. அஞ்சு இருந்தால் குலதெய்வமே இல்லை, குலதெய்வம் அனுக்கிறகமே கெட்டு போச்சு, அதிர்ஷ்டமே இல்லைன்னு அர்த்தம், குழந்தைகளால் தொல்லை, குழந்தை இல்லைன்னு அர்த்தம். ஆறில் இருந்தால் கடன் சார்ந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயம் இல்லைன்னு எடுத்தாலும் உடல் ரீதியாக வந்து ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தி விட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து ஏழு அப்படிங்கிறது மன வாழ்க்கை இல்லை, மன வாழ்க்கை பிரச்சனை. எட்டு அப்படிங்கிறது ஆயுள் பயம், சரிங்களா? ஒன்பதுன்னு எடுத்தோம்னா பாக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி. பத்து அப்படின்னா தொழிலில் வந்து மிகப்பெரிய போராட்டம், இந்த தொழில் பண்ணுறதா அந்த தொழில் பண்ணுறதா பல தொழிலை பண்ணி அதில் வந்து நஷ்டம் ஏற்பட்டு கஷ்டம் ஏற்பட்டு மிகப்பெரிய போராட்டம். லாபம் லாப சேர்ந்தல் இருக்கும்போது என்னங்கன்னா லாபங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்கள் வரும், பத்தாது. திருட்டுத்தனமாக லாபங்கள் வரும், பத்தாது. எப்படி வந்தாலும் பத்தாது, திருடினாலும் பத்தாது, கையில் சம்பாதிச்சாலும் பத்தாது, அந்த மாதிரி சூழல் இருக்கும். பன்னெண்டு தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, சேமிப்பு போச்சு. அப்போது 12 ராசி லக்னத்தில் வந்து எங்கே இருந்தாலும் சனிராக இருந்தால் இந்த பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை வச்சு நான் உங்களுக்கு தெளிவாக எளிமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோடய சேனலில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சந்தோஷம், எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தம் கிடையாதுங்க. ஆனால் பார்க்குற நண்பர்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஒரு ரெண்டு பரிகாரத்தை தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றத்திற்கு நான் காரணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் தாய் முத்தாரம்மன் அருளோடு, சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த சனி ராகு சேர்க்கை வந்து எங்கே இருந்தாலும் எந்த தொழில்நுட்பம் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த சனி ராகு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சாதகமாக கொண்டு வரலாம்? கிரகங்கள் வந்து ஒரு கெட்ட விஷயத்தையே நல்ல விஷயத்தையே கொடுக்க போதுனா கண்டிப்பாக தடுக்க முடியாது. ஆனால் நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்குவோம், எதாக இருந்தாலும் பரவாயில்லப்பா நல்ல விஷயம் தானே, கொண்டா கொண்டா வாங்கிக்குவோம். அது கெடுதலான விஷயம் நடக்கும்போது அப்படின்னா என்னாச்சுன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய வழியை கொடுக்கும். ராகு பகவான் சனி பகவான் இருவரும் சேர்ந்து எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கும். சரி, சனி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏன் நம்மளுக்கு வழி கொடுக்குது? ஏன்னா சனினா வந்து உங்களுக்கு வந்து கர்மக்காரகன், கர்மாவின் அடிப்படையில் வந்து இவர் வந்து பிறப்பின் கர்மா, பிறப்பின் கர்மாவின் அமைப்பில் வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்தில் ஒரு இடத்துல அமர்ந்துட்டாரு. அதே நிழல் கர்மா, நேற்று நம்ம என்ன செஞ்சோம் அதுக்கு உண்டான தண்டனை இன்னைக்கு நான் அனுபவிக்கணும்னு சொல்கிறோம்ல, இதுக்கு உண்டான கர்மாவின் அமைப்புக்கு உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு. இந்த இரண்டு கர்மா அமைப்பில் ஒன்று சேரும்போது என்னாகுன்னா கர்மா சார்ந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து தூண்டி விட்டுறோம். நம்ம சொல்லுவோம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும்னு தெரில, நமக்கு இந்த ஜென்மத்தில் படா பாடு பரணும்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் இந்த அமைப்பில் உள்ளே வந்துடும். அப்போ போன ஜென்மத்தையும் இந்த ஜென்மத்தில் நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுக்கும் தண்டனை உண்டு. அறிஞ்சு செஞ்சாலும் தண்டனை தவறு உண்டு, தெரியாமல் செஞ்சாலும் தண்டனை உண்டு. தப்பு தப்பு தான், யார் உப்பு தின்னாலும் தண்ணி குடிச்சி ஆகணும் அப்படிங்கிறதான் ராகு பகவானோட தன்மை. அப்போ சனியும் ராகும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சனி என்று சொல்லக்கூடிய தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல் பிரச்சனை இருக்கும். சரி, ஒருவருக்கு வந்து 4 இடத்துல வந்து சனி ராகு சேர்க்கை இருக்குன்னு வைக்கலாம், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். வண்டின்னு ஒன்று வாங்கி வண்டின்னு வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பார், வண்டியில் வந்து ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும், பெட்ரோல் ஊற்றுனா பெட்ரோல் வந்து புகையாக போயிட்டே இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து இன்ஜின் வேலை செஞ்சுருப்பாரு, இன்ஜின் வேலை செஞ்சு வச்சாலும் அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து ஒரே 1 மாதம் 2 மாதம் ஓடுறப்ப பழைய எப்படி அதை சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த தன்மையை வந்து அவர் எல்லா விஷயத்திலும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ சனி ராகு சம்மந்தப்பட்டுட்டால் சனி ராகு வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு எந்த இடத்துல சம்மந்தப்படுதுன்னு பாருங்கள், அந்த இடம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் பழையதாக நீங்கள் மாற்றிக்கொடுங்க, அதான் சிறப்பு. ரூபா நோட்டே நீங்கள் சனிராக 2 இடத்துல இருக்கிறாரு, காசு பணம் சம்பாதிச்சு கட்டுக்கட்டாக பணத்தை வீட்டு கொண்டு வந்து வைக்கிறீங்க, அந்த ரூபா தாலையே வந்து நீங்கள் புது நோட்டை வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாது, வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அது பிரச்சனை. சரி, 4 இடத்துல இருக்கிறா அப்படின்னாச்சுன்னா புது வீடு கட்டக்கூடாது, பழைய வீடு தான் நீங்கள் வாங்கணும், அதான் சிறப்பு. சரி, 5 இருக்குது அப்படின்னாச்சுன்னா குழந்தைகள் அதிக பாசம் வைக்கக்கூடாது, வச்சா பிரச்சனை. 6 இருந்தால் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், கடன் வாங்காமல் இருக்கணும்னு வச்சு நம்ம கடன் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டு இருப்போம், ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தை விட்டுட்டு நோய் சார்ந்த விஷயம் உள்ளே வந்துக்கிட்டே இருப்போம்.
அந்த சனி வந்து உங்க ராசி லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் பெறாரோ அதுக்கு தகுந்தாற் போல வந்து ராகு அதை தூக்கி கொடுப்பாரு இந்த அப்படி அப்படின்ட்டு. அப்போ இந்த சனி ராகுக்கு வந்து எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல்ல படுத்துறதுக்கும் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா காளியம்மன் மட்டுமே. காளியம்மனை வழிபாடு செய்வது மட்டுமே அந்த ராகு பகவானை வந்து ராகு பகவானால் கொடுக்கக்கூடிய அந்த கெடு பலன்களை வந்து தடுக்க முடியும், தடுக்க முடியும், நிவர்த்தி பண்ண முடியும். ஏன்னா ராகு பகவான் வந்து வேற எந்த தெய்வத்துக்கும் எந்த கிரகத்துக்கும் கட்டுப்பட மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க, ராகு தசை கணக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அவங்களுடைய செயல்பாடு அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ராகு பகவான் வந்து 6-8 பாதக மாரகம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்க தசாபதி நடக்குதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் சரி அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. அது தவறாதான் போகணும்னு அவங்களுக்கே தெரியும், ஆனால் அவர் அதுவும் வெளியே வரமாட்டாங்க. அதே ராகு யோகமாக இருந்தாலும் சரி அள்ளி கொடுக்கும்போது கொட்டு கொட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து எப்பா நீ தவறான வழியில் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க கேட்டால் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க, அது எனக்கு வருதப்பா நான் வாங்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ராகு பகவானின் தன்மை. அப்போ ராகு சனி சேர்ந்துட்டு அப்படின்னாலே அந்த அன்றல் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் எந்த இடத்துல இருக்கிறாலோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக. சரி, இந்த ராகு சனி ராகு சம்பந்தப்பட்ட அன்புகளுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பலன் எடுக்கலாம், எப்படி வந்து பரிகாரம் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, காளியம்மன் வழிபாடு மட்டுமே சிறப்பு. உங்கள் வீட்டு பக்கத்தில் காளியம்மன் கோவிலுக்கான்னு பாருங்கள், அந்த காளியம்மனை கெட்டியாக பிடிச்சிடுங்க. சனி பகவானால் வரும் தொல்லைகள், சாரி சனி ராகு சேர்க்கை வந்து தொல்லை கொடுக்காது. அதே நீங்கள் வந்து ராகு பத்திரகாளியம்மனை பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் அந்த காளியம்மன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அருள் கொடுக்கும். ஆனால் அங்கே சனி பகவான் சேர்ந்து சனினா என்ன பழையது, பழமையாக இருக்கிற பத்திரகாளியம்மன் கோவிலை தேர்ந்தெடுத்து பாருங்கள் சிறப்பு. அல்லது சனினா மக்கள் தொகை கூடுற கூட்டம், மக்கள் கூட்டம் 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 கூட்டமாக சாரசாரையாக கூட்டம் கூட்டமாக எந்த ஒரு காளியம்மன் கோயில வந்து கூடுறாங்களோ அந்த காளியம்மன் கோயில போய் வழிபாடு செய்யறது சிறப்பு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலத்தில் வனப்பத்திர காளியம்மன் கோவில் இருக்கு, இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் வந்து காளியம்மன் கோவிலாக இருக்க வேண்டும். அந்த கோவிலில் வந்து கூட்டங்கள் வந்து மண்ணை அள்ளி அப்படி மேலே போட்டால் கீழே விழக்கூடாது, அந்த அளவுக்கு கூட்டம் நெரிசலாக வரணும். அந்த மாதிரி உள்ள இடங்களில் உள்ள காளியம்மன் கோயில் வழிபாடு செய்யும்போது இந்த சனி ராகு வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை செய்யாமல் அப்படியே அந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருந்து இருக்கிற பிரச்சனையை அப்படியே நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். இதனுடைய இன்னொரு ஸ்தலம் வந்து மிக மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்தலம் இருக்குது. இது வந்து யாருக்குமே அதிகமாக வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க வந்து உணர்ந்துருப்பாங்க, ஆனால் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாவட்ட இந்த இந்த கோயிலை பற்றியோட சிந்தனைகள் வந்து அந்த அதிகமாக வந்திருக்காது. அதை நான் உங்களுக்கு உணர்த்துறேன். திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் இருக்குது, என் தாயின் திருக்கோவில். அந்த திருக்கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10-ஆம் திருவிழா அன்று நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 9-10 நாள் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி 9 நாள் திருவிழா, 10-ஆம் நாள் வந்து 10-ஆம் திருவிழா கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கூட்டம் கூட்டமாக சாரசாரையாக மக்கள் வந்து அலமோதுவாங்க. வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி கடந்து போனால் 2 மணி நேரம் ஆகும். அந்த அளவு கூட்டம் வந்து நெரிசலான இடம் அந்த தெய்வத்தின் இருக்கு, என் தாயின் திருக்கோவில் அந்த அமைப்பு இருக்குது. அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் அது அவதாரத்தில் வந்து நம்பர் 1 இடம். ராகுக்கு எது தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான ஸ்தலம் அது. அங்கே எதை வச்சு சொல்றீங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் எங்கே வந்து காளியம்மனோட அவதாரங்கள் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ராகு பகவான் தன்மை கண்டிப்பாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் மாலை போட்டு வருவாங்க, அதில் வந்து 100%-90% பேர் பார்த்தீங்கன்னா காளியம்மன் வேடமணிந்தே வருவாங்க. அப்போ அங்கே ராகு பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. சரி, ராகு மட்டும்தானப்போ அதிகமாக இருக்கிறாரு, அங்கே சனி பகவானுக்கு என்ன வேலைன்னு கேட்கல. சனி பகவான் அப்படின்னாலே வந்து பாருங்கள் மக்கள் தொகை கூடுற இடம்னு சொல்லிட்டோம்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பல லட்சம் பேர் வந்து கூடுறாங்க. அந்த மாதிரி ஒரு திருத்தலத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வருஷம் போட்டடவை வந்து அந்த கோவிலில் வந்து அந்த நேரத்தில் வந்து 10-ஆம் தள்ள டைமில் வந்து கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கும் சிரமம் தான். அந்த ஸ்தலத்தில் வந்து தாயின் திருக்கோயிலை ஒரு சுற்று சுற்றிட்டு போயிட்டாலே உங்கள் பிரச்சனை சரியாயிரும். அங்கே வந்து இரவு நேரம் தங்கிட்டு சரிங்களா, எப்போவுமே வந்து சனி ராகு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா பத்திரகாளியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் போறீங்கன்னா அது எந்த காளியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் உட்பட எந்த கோயிலும் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி அங்கே இரவு நேரம் தங்கணும், அதான் சிறப்பு. ஏன்னா சனி என்றால் இரவு, சனி என்றால் மக்கள் தொகை கூடுற இடம், ராகு அப்படிங்கிறது காளியம்மன் கோவில். இதை அப்படியே கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த கோவிலில் வந்து நீங்கள் தங்கி தூங்கி எந்திரிச்சிட்டு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ராகு பகவான் சனி ராகு சேர்ந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக நிவர்த்தியாகும், சத்தியமான உண்மை. இதான் உணர்ந்த விஷயம். நிறைய பேர் நான் இங்கேருந்து அப்படி அனுப்பிவிட்டுருக்கிறேன், என் ஜாத மக்கள் கிளைண்டர் நிறைய பேர் நான் அனுப்பிவிட்டுருக்கேன், எல்லாருமே போயிட்டு வந்து ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சனி ராகு இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்குறதுக்கே எல்லாமே ரொம்ப உடம்பு புல் அரிக்குது. இதுக்கு எல்லாமே யார் காரணம் கேட்டிங்கன்னா
என் தாய் முத்தாரம்மன் ஒருவளே அவளே இந்த ஜோதி நேரத்தை எனக்கு கொடுத்து இதை வந்து நாலு பேருக்கு கொண்டு போய் செலுத்து, அது மூலமாக வர்ற அந்த விஷயத்தை வந்து உனக்கு வந்து நீ பயன்படுத்தும்னு சொல்கிற அந்த விஷயத்தை வந்து எனக்கு சொல்லும்போது அப்படியே உடம்பே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு உடம்புல ஒரு ஒரு உற்சாகம், நம்ம சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறோம், தவறான ரூட்ல போகல அப்படின்ட்டு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோவில் வழிபாடு செய்வதை விட நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின்லையோ பஸ்ஸில் வரக்கூடாது. ஏன்னா சனி ராகு அப்படிங்கிற ட்ரெயினில் ஏறி டிராவல் பண்ணி அப்படியே வந்து அந்த அந்த மாதிரி கோவிலுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோவிலில் வந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வர்றீங்களோ அந்த நினச்ச விஷயத்துக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக உண்டு. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது, அப்படி இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு குழப்பம் வரும். ஒரு தடவை ரிஸ்க் எடுங்க, ஏன்னா வாழ்க்கையில் வந்து சனி ராகு இருக்கிற இடத்த வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த கோவில் பிறகு ரிஸ்க் எடுத்து வந்துட்டீங்க அப்படின்னா சின்ன வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேலையே இல்லை. என் தாய் முத்தாரம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாள். அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள், நான் அனுபவப்பட்ட விஷயங்கள், சரிங்களா? சரி, இந்த சனி ராகு இருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி கோவிலில் வந்து நீ வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சனி ராகு யோகத்தை கொடுக்கும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.